அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கு பெண்களை போல மார்பகம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு இருந்து கூட, ஒரு 10 வயசுல இருந்து கூட இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு நடுத்தர வயதுக்கு அப்புறம் கூட இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா முதல்ல பயப்படாதீங்க, ஐயோ நம்ம ஏதோ நம்ம பெண்ணாக மாறிட்டு வரமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம், அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு பேர் கைனகோமேஷியா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஹார்மோனல் கண்டிஷன். ஏன் இந்த கைனகோமேஷியா வருது, எல்லாருக்கும் வர்றது இல்லையா, ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, வெரி சிம்பிள். பருவ காலம் நம்ம ரீச் பண்ணும்பொழுது, ஒரு 10 வயசு 12 வயசுக்கு மேலே அப்படியே டச் பண்ணும்பொழுது, நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் வரும். குறிப்பாக செகண்டரி செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் உருவாகுது. அதில் அந்த டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் போன்ற செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. இந்த ஹார்மோன்ஸில் ஏற்படக்கூடிய சமநிலை குறைபாடு, உதாரணத்துக்கு ஆண்களுக்கு ஆண்மைக்கான ஹார்மோன் அதிகமாகவும், கொஞ்சம் சிறிதளவில் பெண்ணுக்கான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனும் அதில் இருக்கும். நம்ம உடம்புல இருக்குது எல்லாருக்கும். நம்ம ஆண் பெண் ரெண்டு கலந்தவங்க தான். ஆண்மைக்குண்டான ப்ராப்பர்ட்டிலாம் ரொம்ப அதிகமாகவும், பெண்மைக்குண்டானதே ரொம்ப குறைவாக மைக்ரோ லெவலில் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே பெண்மைக்குண்டான எல்லா ப்ராப்பர்ட்டின் ஹார்மோன்ஸும் அதிகமாகவும், ஆணுக்குண்டான டெஸ்டோஸ்டிரோன் போன்ற ஹார்மோன் மிக குறைந்த அளவிலும் பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. இது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிறது. இந்த பிரச்சனையில் கொஞ்சம் சமநிலை மாறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ஹார்மோனில் அவருடைய பிரஸ்ட் டிஷ்யூஸ் திசுக்கள் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும், அவ்வளோதான். உதாரணத்துக்கு டெஸ்டோஸ்டிரான் கொஞ்சம் தேவையான அளவோட கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜனோட டாமினேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அப்போ பருவ வயசில் ஒரு 15 வயசு அப்படி ரீச் ஆகும்பொழுது இந்த ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் டாமினேட் பண்ணிச்சுன்னா, ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் இந்த பிரஷ் டிஷ்யூ வந்து வளரும். சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, குச்சப்படுவாங்க, ஏன்னா லேடிஸ் மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. கைப்பட்டால் வலிக்கும், ட்ரெஸ் போட்டால் வலிக்கும், கட்டி மாதிரி உள்ள தென்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து நோய் கிடையாது, இது சிம்பிளாக தானாகவே அது சரியாயிடும். எப்போ அந்த ஹார்மோன் மீண்டும் செட்டில் ஆகும் அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ் நம்ம ரீச் பண்ணும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்டோஸ்டிரோன் நார்மல் ரேஞ்சுக்கும், ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப டவுனுக்கும் போயிடும். ஸோ அதை பெருசாக வளர்ந்து வளர்ந்து பெருசாக பெண்கள் போலலாம் அப்படி பெருசாலாம் ஆகிடாது. அந்த எப்போ இம்பேலன்ஸிங்காக இருந்ததோ அந்த டைம் கொஞ்சம் பெருசாக பல்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றும். இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கே தானாகவே அது நார்மல் ஃப்ளாட் செஸ்ட் வந்துடும். ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது, உடல் பருமன்லாம் பார்த்துக்கிறது, அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் கொழுப்பு உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது, நல்ல வறட்சியான உணவுகள் எடுத்துக்கிறது, சிறுதானியம் போன்ற வறட்சியான உணவுகள் எடுக்கிறது, நல்ல உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் இந்த டீனேஜ் முடிஞ்சு 20s போகும்பொழுது அது உங்களுக்கு நார்மலாக வந்துடும். அப்போவும் எனக்கு வரலை, எனக்கு வலியாக இருக்குது, இப்போவே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, சிம்பிள், அதுக்கு ஒரே ஒன்று தான், மருந்து மாத்திரைலாம் அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, போய் ஒரே ஒரு சர்ஜரி, அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்த பிரஸ்ட் டிஷ்யூஸை கட் பண்ணி எடுக்கிற ஒரு மைனர் ஆப்ரேஷன், கைனகோமேஷியா சர்ஜரி, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப செலவில்லாதது தான். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஒரு ஜென்ரல் சர்ஜரி பண்ணுற ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் இன்றைக்கு போனால் ஒரு நாள் அல்ல 2 நாளில் நீங்கள் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் சர்ஜரி. ஸோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டாங்கன்னா நார்மலுக்கு வந்துடும், செஸ்ட் ஃப்ளாட் ஆகிடும், எதுவுமே அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எனவே இந்த பிரஸ்ட் இஷ்யூ பசங்களுக்கு வந்துருச்சுன்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் ஐயோ ஏதோ ஆயிடுச்சு இப்போ பொண்ணாக மாறிட்டு வரானோ அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நார்மல் ஒரு ஹார்மோனல் இம்பேக்ட். ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகி ரொம்ப தாழ்மனப்பான எதுவும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பயப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி, ப்ராப்பராக டயட்டில் இருந்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டீங்க, இந்த நான் சொன்ன உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்களாலே ஃப்ளாட் செஸ்ட்டுக்கு வந்து விடும். அப்படி இல்லைனா தான் நீங்கள் போய் ஆப்ரேட் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.